Hi friends, welcome to my channel. So, we have a holiday Sunday, from October 2nd, வந்து காந்தி ஜெயந்தி. So, அதனால எங்கயாவது அப்படியே ஒரு ரவுண்ட் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சத்தியமா எங்க போறோம்னு தெரியல, அப்படியே வந்து எங்க தோணுதோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க போறோம் அப்படின்றத பார்த்துட்டு எங்க கூட நீங்களும் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஸோ பைபாஸ் ரோட்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் ஃபாட்டிமா காலேஜ் போயிட்டுருக்கோம். கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, பயங்கர க்ளவுடியாக மழை வர மாதிரியே ஒரு ஃபீலு, வெயிலே இல்லை. ஸோ டிரைவ்க்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கூடல் நகர் பாலம் தாண்டி நம்மளுடைய அவுட்டர் ஏரியா ரீச் பண்ணிட்டோம். இது வந்து அலங்காநல்லூர் ரோடு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் அலங்காநல்லூர் தான் போயிட்டுருக்கோம். மதுரைக்காரங்களுக்கே ஏற்கனவே இந்த ஏரியா பற்றி தெரியும். இந்த ரோட் பார்த்தீங்க அப்படின்னா செம க்ரீனரியாக செம சீனிக்காக இருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு மரம், அப்படி கேவ்ஸ்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி நேச்சுரல் கேவ்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரோடும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். டூ வே ரோடு தான், பட் ஸ்டில் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரோடு. ரெண்டு பக்கமும் வயல் தோப்பு அப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு அடுத்த ஒரு ஒரு பத்து 12 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். வெளியூர்லேருந்து மதுரைக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த ரோடில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். கண்டிப்பாக உங்களுக்கு செமையாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ரோடில் நான் வந்து போத் டூ வீலர்லேயும் நிறைய தடவை வந்திருக்கேன், கார்லேயும் நிறைய தடவை வந்திருக்கேன். ரெண்டு டிரைவுக்குமே வந்து செமையான ரோடு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடடாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சுத்தமாக வெயிலே இல்லை. க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி அலங்காநல்லூர் எதுக்காக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று ட்ரைவ்க்கு நல்லாயிருக்கும், இன்னொன்று அங்கே ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருக்கும், அங்கே தண்ணி ஓடிச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பட் நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, பார்ப்போம் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெளியூர் மக்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி மதுரை காலவாசல் இல்லை ஆரப்பாளையத்துலேருந்து வந்து அலங்காநல்லூர் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு தோராயமாக ஒரு 18-20 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன கால்வாய் வந்து இது தான். அகெயின் ஏமாற்றம் தான், தண்ணி இல்லை. ஜென்ரலி தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா இது வேறு லெவல் சீனிக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செமையான ஸ்பாட் இது. பட் என்ன பண்ண, சோகத்தோடு மறுபடியும் காரை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அலங்காநல்லூருக்கு அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பாலமேடு இருக்குது. பாலமேடும் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு பயங்கர ஃபேமஸ்ஸு. இங்கேயும் வந்து அக்ரிகல்ச்சர் தான் மெயின் ஆக்குபேஷன். பாலமேடும் ஒரு அழகான ஒரு கிராமம்தான், ஃபுல்லாக வயல் தோப்பு, பயங்கர க்ரீனரியா, பயங்கர சீனிக்கா அப்படி தான் இருக்கும். ஸோ பாலமேடு போயிட்டு பாலமேடுலேருந்து அப்படியே நம்ம 4-way பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஆக்சுவலி பிளானு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ் இருக்குது, குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிறுமலை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில், அதோட பேக் சைடில் தான் வந்து இந்த குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் இருக்குது. இந்த பாலமேட்லேருந்து இந்த குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8-10 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த ஃபால்ஸ் வந்து இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது, கவர்மெண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதை முன்னாடி அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ மெயின்டெனன்ஸ் ரீசன்ஸ்க்காக வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த ரோட்டில் தான் பயணிச்சிட்ருக்கோம், ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போகலை இப்போ. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சாத்தையார் அணை. இந்த பாலமேட்லேருந்து திண்டுக்கல் 4-way நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டேம் தான். இந்த டேமுக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன், பட் குட்டீஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மறுபடியும் இங்கே வந்தேன். அகெயின் இந்த டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட தாராளமாக வரலாம். ஒரு ஐடியலான ஒரு ஸ்பாட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் போகிற டயத்தில் வந்து ஆட்களே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப அப்படி
ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கங்கே இருந்தாங்க. பட் சேஃபான பிளேஸ் தான். நீங்கள் ரெண்டு பக்கமும் உட்காரதுக்கு உங்களுக்கு சிமெண்ட் பெஞ்ச் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் போன இந்த டேயில் வேறு கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சா. ஸோ எல்லா பக்கமும் அப்படி பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, பட் ஸ்டில் நல்லாயிருக்கும் இந்த இடம் ரொம்ப. இன்னும் நீங்கள் மேலே போய் அந்த வியூவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம்ம சீனிக்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து அந்த சாத்தையார் டேம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கூகுள் மேப்பில் சாத்தையார் டேம்னு போட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்பராக வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த டேம் கிட்ட வந்துட்டோம். தண்ணி கொஞ்சமாக திறந்து விட்டுருக்காங்க, பட் நல்லா இருக்குது பார்க்க. நல்லா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தண்ணியோட சத்தமே வந்து பயங்கர அப்படி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல இறங்கி கால் நனைக்கணும் குளிக்கணும் அப்படின்லாம் ஆசை தான், பட் அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடையாது, பட் இன்னொரு இடத்துல இருக்குது. அதை உங்களுக்கு நான் எங்கேன்னு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டு மேலே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வியூ தான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த டேமுடைய கீழ்ப்பகுதி, நம்ம ஏறி வந்த பகுதி. இப்போ ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ டடான், எவ்வளோ ஒரு அமேசிங்கான லொக்கேஷன் தெரியுமா இது. ஒரு ஷூட்டிங், ஒரு வீடியோ ஷூட் இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கவே வந்து ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லொக்கேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மண் ரோடோட அந்த எண்டில் இறங்கி நீங்கள் வந்து அந்த பக்கம் தண்ணியில் இறங்கலாம். கொஞ்சம் சேஃபான பிளேஸ் தான், அங்கே எல்லாருமே ஜென்ரலி போவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க எதுவாக இருந்தாலும். ஒரு நாலஞ்சு பேர் கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுக்கு சேஃபாகவும் ஃபீல் ஆகும். ஸோ சாத்தையார் டேமில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். இப்போது வந்து சாத்தையார் டேமுக்கு வெளியில் ஜஸ்ட் அப்படி நீங்கள் அந்த ரோடு எடுக்கும்போது அப்படி ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஹேர்பின் பென் மாதிரி வரும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி, அது ஹில்னு கூட சொல்ல முடியாது, சின்ன ஒரு ஒரு எலிவேஷன் மாதிரி வரும். இந்த இடத்துல மட்டும் ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி கடமுடன் இருக்கும் ரோடு. இதை க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து 4-way வரைக்கும் ரோடு ஆக்சுவலி நல்லாயிருக்கும். அகெயின் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் தோப்பு துறவு பார்க்க பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த வியூ வந்து நம்ம ஏரி வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த டேமை வியூ பண்ணுறோம், அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ க்ராஸ் பண்ணி தாண்டி நம்ம வந்துட்டோம். ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், ஒரு வீடியோ ஷூட் ஆகட்டும், இல்லை ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆகட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து இந்த லொக்கேஷன் ஒரு ஐடியலான லொக்கேஷன். எஸ்பெஷலி மதுரை அண்ட் மதுரை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அலங்காநல்லூர் பாலமேடு இந்த ஏரியாவில் இது தவிர்த்து, அதாவது சாத்தையார் டேம் குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது ஹிடன் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணும்போது அந்த பிளேசஸை போய் நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்கள் ரோட் ட்ரிப்பை இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லாம் நாங்கள் 4-way ரீச் ஆகிடுவோம். 4-way ரீச் ஆகிற வரைக்குமே ரோடு நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ
தட்ஸ் இட் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் நான் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டில் தென் திஸ் இஸ் தீபா சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை பை.